ரத்தன் டாடாவின் முதலீட்டு திட்டங்கள் இந்திய சந்தையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. அதில் சுமார் 4000 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று நாம் ரத்தன் டாடாவின் வளர்ச்சி குறித்து பேசப்போகிறோம். இதில் டாடா பவர் ஒரு புதிய நிறுவனத்தில் 40% பங்குகளை வாங்கும் முடிவை எடுத்துள்ளது. ரத்தன் டாடா இந்திய தொழிலதிபர் மற்றும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர், இந்திய தொழில்துறையை உலகளவில் கொண்டு செல்ல முக்கிய பங்கை வகித்துள்ளார். டாடா பவர் டாடா குழுமத்தின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவின் ஆற்றல் துறையில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. சமீபத்தில் டாடா பவர் 40% பங்குகளை வாங்குவதாக அறிவித்துள்ளது. இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த நடவடிக்கை டாடா பவருக்கே டெயில் இந்தியாவின் ஆற்றல் எதிர்காலத்திற்கும் புதிய வாய்ப்புகளை திறக்கிறது. ரத்தன் டாடா இந்திய தொழிலதிபர் மற்றும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் தனது வணிக முடிவுகளால் அனைவரின் கவனத்தையும் மீண்டும் ஈர்த்துள்ளார். சமீபத்தில் டாடா பவர் புதிய நிறுவனத்தில் 40% பங்குகளை வாங்கவுள்ளது என அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஆற்றல் துறையின் வளர்ச்சியில் பங்காற்றுவதற்கு வாக்களிக்கிறது. மேலும் ரத்தன் டாடா மற்றும் அவரது தலைமை குழு புதுமை மீதான தங்கள் உறுதியை மேலும் வலுப்படுத்தியுள்ளனர் என்பதற்கும் அடையாளமாக உள்ளது. இந்த புதிய மைல்கல்லை பற்றி விரிவாக அறியலாம். ரத்தன் டாடாவின் தலைமையில் டாடா குழுமம் இந்தியாவிலும் உலகளவிலும் தனது அடையாளத்தை நிறுவியுள்ளது. அவரது தரிசனமும் புதுமை அவரை வெற்றிகரமான வணிகராக மட்டுமில்லாமல் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் உருவாக்குகிறது. டாடா குழுமம் எப்போதும் பொருளாதார ரீதியாக லாபகரமானதற்கு மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் பயனுள்ளதாக இருக்கும் திட்டங்களில் கவனம் செலுத்தியுள்ளது. டாடா பவரின் புதிய நிறுவனமாக்கல் திட்டம் இந்த கண்ணோட்டத்திற்கு மேலும் உறுதியளிக்கிறது. இந்த செய்தி கேட்டு அனைவரும் டாடா பவர் எந்த நிறுவனத்தில் தனது 40% பங்குகளை வாங்கப் போகிறது என்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் யார் என்று கண்டறிவது மிகவும் சுவாரஸ்யமானது. குறிப்பிட்டு பார்க்க வேண்டுமென்றால் டாடா பவர் எப்போதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் வலுவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தியாளராக இதன் வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. இதன் பலதரப்பட்ட அடித்தள அமைப்பு இதனை ஆற்றல் மேலாண்மையில் முன்னோடியாக மாற்றுகிறது. ரத்தன் டாடா எப்போதும் ஆற்றல் துறையில் கவனம் செலுத்தியதை நினைவில் கொள்ள வேண்டும். டாடா குழுமத்தின் பொறுப்பை எடுத்துக்கொண்டதிலிருந்து நிறுவனம் பாரம்பரிய ஆற்றல் ஆதாரங்களை மட்டுமல்லாமல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலிலும் கவனம் செலுத்தியுள்ளது. டாடா பவரின் இலக்கு நாட்டில் பசுமை ஆற்றல் ஆதாரங்களை ஊக்குவிப்பது. இந்தியா தனது ஆற்றல் தேவைகளை சுற்றுச்சூழல் நட்பு வழியில் பூர்த்தி செய்ய வேண்டும். 40% பங்குகளை வாங்கும் இந்த நடவடிக்கை டாடா குழுமத்திற்கு மட்டுமல்லாமல் முதலீட்டாளர் சமுதாயத்திற்கும் ஒரு நேர்மறையான அறிகுறியாகும். இதிலுள்ள அபாயம் மற்றும் உறுதியில்லாமைக்கு பிறகும் முதலீட்டாளர்கள் இந்த நடவடிக்கையை உயர்ந்து பார்க்கின்றனர். ரத்தன் டாடாவின் தரிசனம் புகழுக்குரியதாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். சந்தை நிபுணர்கள் இந்த ஒப்பந்தம் பொருளாதார ரீதியாக லாபகரமாக இருக்கும் என்றும் எதிர்காலத்தில் மிகுந்த வளர்ச்சி வாய்ப்புகள் உள்ளன என்றும் நம்புகின்றனர். டாடா பவரின் இந்த முடிவின் மற்றொரு முக்கிய அம்சம் இது நிறுவனத்தின் வளங்களை மட்டுமல்லாமல் நாட்டின் ஆற்றல் கொள்கையின் மேம்பாட்டில் உதவக்கூடியது. தொழில்நுட்பத்தில் புதுமை, ஆற்றல் உற்பத்தியில் திறமை மற்றும் ஆற்றலை பொறுப்பான முறையில் உபயோகிக்கும் முயற்சிகளில் இந்த நிறுவனமாக்கல் அவசியமானது. இதன் மூலம் ரத்தன் டாடா புதிய ஆற்றல் புரட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளார். டாடா பவரின் முந்தைய திட்டங்களை நாம் உற்று பார்த்தால் நிறுவனம் எப்போதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களை ஆதரித்துள்ளது என்பதை கண்டறியலாம். நிறுவனம் சோலார் ஆற்றல் திட்டங்களில் முதலீடு செய்துள்ளது மற்றும் பல ஹைட்ரல் பவர் ஸ்டேஷன்களை நிறுவியுள்ளது. இதன் இலக்கு இந்தியாவின் ஆற்றல் சிக்கலை தீர்ப்பது மட்டுமல்லாமல் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பங்களிக்க வேண்டும். அதன் மூலம் ரத்தன் டாடாவின் முதலீட்டு திட்டங்கள் எப்போதும் பல தரிசனமுடையவை. அவர் எப்போதும் தனது நிறுவனங்களை வரும் வாய்ப்புகளுக்கு விழிப்பாக வைத்திருக்கிறார். டாடா பவரின் சமீபத்திய நடவடிக்கையும் இதன் ஓர் அங்கமாகும். எல்லாம் டிஜிட்டல் மற்றும் ஸ்மார்ட் ஆகி கொண்டிருக்கும் போது டாடாவின் இந்த முயற்சியால் டாடா பவரின் முக்கிய பகுதிகள் ஸ்மார்ட் கிரிட் மற்றும் நிலைத்த ஆற்றல் திட்டங்கள் எனும் பார்வையுடனும் உள்ளது. சந்தைப்படுத்தல் துறையில் டாடா பவரின் பெயர் பலமுறை வெளிவருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் நிறுவனம் பசுமை ஆற்றலின் மீது பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது.
டாடா பவரின் இந்த கண்ணோட்டம் சும்மா வணிக லாபத்திற்கு மட்டுமல்ல, இது பூமியை பாதுகாக்கவும் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்கவும் உள்ளது. இந்த புதிய நிறுவனமாக்கலுக்கு பின் டாடா பவர் இந்த புதிய தளத்தை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறது என்பதை பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்கள் ஆற்றல் உற்பத்தியில் புதுமைகளை செய்ய புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தப் போகிறார்களா, அல்லது புதிய சந்தைகளில் காலடி எடுத்து வைக்க மற்ற நிறுவனங்களுடன் கூட்டாண்மை செய்வார்களா? இந்த நிறுவனம் டாடா பவரின் வளர்ச்சியை மற்றும் அதன் புதிய வாய்ப்புகளை வெளிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இது தவிர, ரத்தன் டாடாவின் இந்த நடவடிக்கை மற்ற நிறுவனங்களுக்கும் ஒரு மெய்நிகராக இருக்கலாம். ஒரு நம்பகமான வணிகஸ்தர் போல ரத்தன் டாடா இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும்போது மற்ற தொழில்துறை தலைவர்களும் தங்களது கண்ணோட்டத்தை மீண்டும் பரிசீலிக்கலாம். இது மொத்த தொழில்துறைக்கும் புதிய ஆற்றலை ஏற்படுத்தும், இந்திய பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த உதவும். இறுதியில் டாடா பவரின் இந்த புதிய முயற்சி இந்திய ஆற்றல் துறையில் ஒரு புதிய காலத்தின் தொடக்கமாகலாம். ரத்தன் டாடாவின் தெளிவான கண்ணோட்டம் மற்றும் அறிவு எப்போதும் அவரை ஒரு முன்னோடியான தொழிலதிபராக ஆக்கியது. அவரது இந்த புதிய முயற்சி டாடா பவருக்கு மட்டுமல்ல, மொத்த தொழில்துறைக்கும் புதிய வழிகாட்டியாக இருக்கும். இப்போது இந்த முயற்சி எவ்வளவு விளைவாக இருக்கிறது மற்றும் அதன் தாக்கம் எவ்வளவு பரந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறு ரத்தன் டாடாவின் இந்த நீண்ட குதிப்பு நமக்கு காட்டுகிறது, சவால்களை ஏற்கும்போதுதான் வெற்றி கிடைக்கும். உங்கள் கண்ணோட்டத்தை சரியான திசையில் அமைக்கும் தைரியம் இருந்தால் அதன் பலன் இனிப்பாக இருக்கும். ரத்தன் டாடா மற்றும் டாடா பவரின் இந்த புதிய முயற்சி மொத்த தொழில்துறையில் அதிரடி ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சி டாடா குழுமத்திற்கு மட்டுமல்ல, ஆற்றல் துறைக்கும் ஒரு மைல்கல் ஆகும் என நம்புகின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் ரத்தன் டாடா மற்றும் டாடா பவரின் சமீபத்திய முதலீடு இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் எவ்வாறு பங்களிக்கப் போகிறது என்பதை பார்த்தோம். ரத்தன் டாடாவின் நீண்ட கண்ணோட்டமும் டாடா பவரின் மேம்பட்ட உத்திகளும் நமக்கு எவ்வாறு பசுமை மற்றும் நிலையான எதிர்காலம் நோக்கி நகரலாம் என்பதை பாராட்டுகின்றன. இப்போது உங்கள் கருத்துக்களை அறிய விரும்புகிறோம். இந்த முதலீடின் தாக்கம் இந்திய ஆற்றல் துறையில் நீண்டகால அடிப்படையில் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கீழே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் நமது மற்ற வீடியோக்களை பாருங்கள். அங்கு நாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பற்றிய பேச்சுகளை நடத்துகிறோம். உங்கள் கருத்துக்களை நாங்கள் ஆவலாக எதிர்பார்க்கிறோம்.